எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போற செய்தி, சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, மேடம் இந்த மூக்குத்தி கட்டாயம் அணியணுமா? அப்படி மூக்குத்தி அணியறதுனால ஏதாவது நன்மைகள் இருக்கா? அந்த நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மூக்குத்தின் மட்டும் கிடையாது, பெண்கள் அணியக்கூடிய ஒவ்வொரு ஆபரணத்திற்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த வெள்ளி தங்கம் போன்ற உலோகங்களை எங்கு அணியணும், எப்படி அணியணும், அது அணிவதால் என்னென்ன நன்மைகள்னு சொல்லிட்டு அணிந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து காட்டி அதற்கான காரணங்களை கூட சொல்லி இருக்காங்க. இந்த அணிகலன்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களைத்தான் அணிய சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த கழுத்துக்கு இந்த மாதிரி தங்கத்தை அணிந்து கொள்ளணும், காலுக்கு வெள்ளியில தான் கொலுசு போடணும், இது போன்ற ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. நாம் அணியக்கூடிய உலோகங்கள் இரண்டே இரண்டு தான், தங்கம் அல்லது வெள்ளி தான் அணியணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணிகலன்கள் அணியக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று கிடையாது, பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மூக்குத்தி கூட 4000 வருடங்களுக்கு முன்னாடி அணிந்த வரலாறு கூட இருக்கு, அதற்கு முன்னாடியே இருக்கு. இருந்தால் கூட ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லப்பட்டது 4000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மூக்குத்தி அணிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா குழந்தை பிறந்து 6 மாதத்திலிருந்து 1 வருடத்துக்குள்ளர காது குத்துவாங்க, குலதெய்வ கோயிலில் கொண்டு போயிட்டு காது குத்துவாங்க. உடல்ல காதுல துளை போட்டு இல்ல மூக்குல துளை போட்டு ஏதாவது ஒரு ஓட்டை இருந்ததுன்னா அதனால மந்திரவாதிகள் எடுத்துட்டு போக மாட்டாங்க, பழி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய படங்கள் சின்ன வயசுல நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது அந்த காலகட்டத்துல, ஆதி காலத்துல அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. இன்னொன்னு, ஒவ்வொரு பெண்ணும் காது குத்திக்கணும், மூக்கு குத்திக்கணும், இதெல்லாம் மங்களகரமானது அப்படின்ற ஒரு ஐதீகம் கூட இருந்திருக்கு. அது உண்மைதான். இதுல இலக்கியங்கள்லயே இருவரி சொல்லப்பட்டிருக்கு. வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிழை, சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பொருள், ஆராய்ந்தறிந்த ஒவ்வொரு பொருளையும் ஒரு பெண் அணிந்திருந்தாலே ஆனால் அப்பெண்ணோடு இணைந்து இருத்தல் உயிர் உடலோடு இணைந்து இருப்பது போல ஆகும். அப்படி ஆராய்ந்தறிந்த பொருளை அணிந்திருந்த பெண்ணோடு சேர்ந்து வாழலைன்னா அது சாவதற்கு சமானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட ஒரு வாக்கியம் நினைச்சு பாருங்க. அதாவது இந்த மூக்குத்தி போட்டுக்கணும், காதல தோடு அணிஞ்சுக்கணும், நெற்றியில குங்குமம் வச்சுக்கணும், தாலி அணிந்து கொள்ளணும், மோதிரங்கள் காரணத்தோட தான் மோதிரங்கள் நிறைய போடலன்னா கூட ஒரு மோதிரமாவது அணிந்திருக்கணும், வளையல் அணிந்திருக்கணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து ஆராய்ந்து எதற்காக அணியணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த பெண் அணிந்து கொண்டாலேயானால் அவள் வந்து சிறப்புற வாழ்வாள். அந்த மாதிரி மங்களகரமாக இருக்கக்கூடிய பெண்ணுடன் வாழ்ந்தோமே ஆனால் நம்ம வந்து நம்முடைய உயிர் வந்து அவளோடு இணைந்திருக்கிறது போல ஆகும். அப்படி இல்லை, அவ கூட சேரலைன்னா நம்ம வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூக்கு குத்தி அதுல ஆபரணங்கள் அணிந்து கொள்வது அழகுக்காகவோ பெருமைக்காகவோ மட்டும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரர்கள் மட்டும் போடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, ஏழைகள் கூட மூக்கு கட்டாயம் குத்தி இருப்பாங்க. மற்ற எதுலையும் நம்ம வந்து பெருசா தோடு போட வேண்டியது இருக்கும், ஆனா மூக்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மூக்குத்தி போடுறது அவ்வளவுதான். அதனால இந்த மூக்குத்தி அணியணும்னா பெரும் பணக்காரர்களாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த காலத்துல ஒரு பெண் மூக்குத்தி இருந்தான்னா அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்தாங்க, மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொடுத்தாங்க. இப்பதான் பார்த்தீங்கன்னா மூக்குத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல ஒரு பெண் பெரியவள் ஆன உடனேயே மூக்குத்துவாங்க. அதற்கு பின்னாடி அறிவியல் காரணங்கள் இருக்கு. அழகுக்காக மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது, ஆரோக்கியத்திற்காக. அது மிகப்பெரிய ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றத நம்ம மனசுல நல்ல ஆணித்தரமாக பதிச்சுக்கணும். முகத்திலேயே மூக்குக்குன்னு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூக்கு பார்த்தீங்கன்னா இமோஷனல், செக்ஷுவல், ரொமான்டிக், இன்னும் பல உணர்ச்சிகளை பிரதிபலிக்க கூடியது அந்த மூக்குல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இப்போ கோபம் வந்ததுன்னு வைங்களேன், மூக்கு வெடைச்சு போய் மூக்கெல்லாம் நல்லா விரிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் வெக்கப்படும் பொழுது அந்த மூக்கு செவந்து போயிருக்கும். அதனால பாரு என்னம்மா மூக்கு செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியது இந்த மூக்கு. அப்ப
அப்பேற்பட்ட இமோஷ்னலான மூக்கை தொட்டு குத்தும்போது பல நன்மைகள் ஏற்படுது. அதாவது இந்த மூக்கிற்கு மேல் இருக்கக்கூடிய தோலில் அதற்கு அதில் இருக்கக்கூடிய மேலே பார்த்தீங்கன்னா தோல் ரொம்ப மென்மையாக இருக்கும், அதில் நாளங்கள் இருக்கு இல்லையா, அதை தொடுறோம் நம்ம. அந்த நரம்பை தேடி குத்துவாங்க. அந்த நரம்பு தான் முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்யும். நம் முன்னெற்றியில் ஆலமரத்தில் எப்படி விழுதுகள் இருக்கும், அது போல் நரம்புகள் நிறையா பார்த்திங்கன்னா இந்த மூக்கின் வழியாக போய் கர்ப்பப்பையோட ஐக்கியமாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம மூக்கு குத்தும்போது அந்த நரம்புகளை தொட்டு நம்முடைய இந்த மேல் தோலை தொட்டு அக்யூப்ரெஷர் கொடுக்குறோம். அப்புறம் இந்த மேல் நாளங்களை தோல் தொடுறோம் நம்ம, அந்த நரம்பு பார்த்து குத்துறோம் இல்லையா, அதாவது இந்த கர்ப்பப்பையோட சம்பந்தப்படக்கூடிய நரம்புகளை தொட்டு குத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அதனால தான் மூக்குத்துறாங்க. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால் என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது மூக்குத்துறதுனால குழந்தை பேர் உண்டாகும், சீக்கிரத்தில் குழந்தை உண்டாகும் ஒன்று. இன்னொன்று, இந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய வலி இருக்கு இல்லையா, அது குறைந்து காணப்படும், நமக்கு அந்த வலி போயிடும். இன்னொன்று, மூக்கு குத்துறதுனால ஒரு பெண் பெரியவளான பின்னாடி அந்த பீரியட்ஸ் டயத்தில் வயிற்று வலி ஏற்படும் இல்லையா, அந்த அடி வயித்துல ரொம்ப வலி ஏற்படும், அதனால பெண்கள் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. அந்த வலி எல்லாம் இல்லாமல் போகும், படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்றது காரணத்துக்காக தான் மூக்கெல்லாம் குத்துவாங்க. அதனால தான் அந்த காலத்தில் ஒரு 7 வயசு 8 வயசு ஆனாலே மூக்குத்திடுவாங்க. இல்லைன்னா பெண் பெரியவள் ஆக போகிறான்னு தெரிஞ்ச உடனே மூக்குத்திடுவாங்க. இல்லைன்னா கட்டாயம் பெண் பெரியவள் ஆன பின்னாடி மூக்குத்திடுவாங்க. இப்போது இந்த வடநாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8 வயசுல 7 வயசுலேயே மூக்குத்திருப்பாங்க கட்டாயம். அதுவும் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் தான் குத்திருப்பாங்க. இடது பக்கம் குத்துவதனால தான் நான் சொன்ன இத்தனை நன்மைகளும் ஏற்படும். இது சயின்ஸ், இதுக்கு வந்து அறிவியல் தான் சொல்லுது, நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் வந்து இடது பக்கம் குத்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சிலர் வந்து குதர்க்கமாக கேட்கறதுக்குன்னே இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், கர்ப்பப்பைக்கும் இடது பக்க மூக்கில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கும் தான் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் போய் படித்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். எனக்கு என் சகோதரிகளுக்கெல்லாம் 8 வயசு ஆனோடனே மூக்குத்திட்டாங்க. நாங்கள்லாம் அப்போது பிடிவாதம் பண்ணுவோம், வேண்டாம் எங்களை குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்லை கட்டாயம் குத்தி ஆகணும் அப்படின்னு குத்துவாங்க. அப்படி இல்லைன்னா கூட திருமணத்திற்கு முன்னாடி கட்டாயம் மூக்குத்தணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போது மூக்கு எலசாக இருக்குது, இப்போவே குத்திக்கோ, இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் மூக்கு முத்தி போயிடும், கட்டாயம் குத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டு குத்தி விடுவாங்க கட்டாயம். அப்போல்லாம் அந்த காலத்தில் பெண் பார்க்க போவாங்க, அந்த பெண் மூக்குத்தி இருக்காளான்னு பார்ப்பாங்க. மூக்குத்தி இருக்கலைன்னா மாப்பிள்ளையோட அம்மா சொல்லுவாங்க, எங்களுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் கட்டாயம் மூக்கு உடனே குத்த வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பின்னாடியும் அறிவியல் இருக்குது. அப்படி மூக்குத்துனாதான் நிச்சயதார்த்தமே செய்வாங்க. திருமணத்திற்கு முன்னாடி கட்டாயம் மூக்குத்திடணும் அப்படின்ற ஒரு உத்தரவு, அதாவது ஆணையே இடுவாங்க. நாம் சுவாசிக்கக்கூடியது நல்ல காற்று, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்னு சொல்லுவோம். வெளியில் விடக்கூடிய காற்றுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கார்பன் சொல்லுவோம். அது வந்து வேண்டாத காற்று, அதனால தான் மூச்சை வெளியில் நிறையா விடணும்னு சொல்லுவாங்க. மூச்சை அதிகமாக வெளியில் விடுறவங்க 100 வயசு வரைக்கும் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. வேண்டாத நச்செல்லாம் நம்ம உடம்புல இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த வெளியிடுகின்ற காற்றின் வழியாக வெளியில் போயிடும், அதைத்தான் கார்பன் சொல்லுவாங்க. அந்த இயக்கம் சரியாக இருக்கணும், அதாவது சுவாசிக்கும் போது நல்ல காற்று போய்கிட்டு நாம் வெளியிடக்கூடிய காற்றில் நச்செல்லாம் வெளியில் போயிடணுங்கிறது, அந்த இயக்கம் சரியாக இயங்கணும்னா நாம் மூக்குத்தணும். அப்படி மூக்குத்தணும்னா அந்த இயக்கம் சரிவர இயங்கும். அப்படி இல்லைன்னா நச்சு நம் உடம்புக்குள்ளேயே தங்கிட்டு அது நமக்கு உடல் உபாதையை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இது ஆயுர்வேதத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு மூக்கு அதனால தான் குத்தணும்னு சொல்கிறாங்க. அந்த லெஃப்ட் சைடு மூக்குத்தும் பொழுது இந்த இயக்கங்கள் எல்லாம் சரிவர இயங்கிக் கொண்டிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு முன்னாடி கட்டாயம் மூக்குத்தணும்னு சொல்லிட்டு ஏன் கட்டளை இடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்குது. கணவன் மனைவி ஆன பின்னாடி அவர்கள் இணைவார்கள். அப்படி இணையும் பொழுது நம் உடலில் இருக்கின்ற நச்சு வாயு மூக்கு குத்துகின்ற அந்த மூக்கு துளை வழியாக வெளியில் வரும், வந்து கணவரை தாக்காது அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த மூக்குத்தை சொல்லுவாங்க. இன்னொன்று, கல்யாணம் ஆனோடனேயே இந்த மாமியாரெல்லாம் என்ன நினைப்பாங்க, சீக்கிரத்தில் ஒரு குழந்தைய பெற்றது கொடுத்தா பேர குழந்தையோட கொஞ்சி விளையாடணும்னு நினைப்பாங்க. அதனால் இந்த லெஃப்ட் சைடில் மூக்குத்துறாங்கல்ல, அதில்
இருக்கின்ற நரம்புகள் வந்து இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய வேகஸ் என்கின்ற நரம்புடன் இணைக்கப்படுகிறது. அதனால் சீக்கிரத்தில் குழந்தை பெற முடியும் அப்படின்றதுனால தான் கட்டாயம் மூக்குத்திக்கணும்னு சொல்லிட்டு கட்டளையே இடுவாங்க. நீங்கள் இப்போ நினைக்கலாம், லெஃப்ட் சைடு மூக்குத்துறதுனால தான் இவ்வளோ நன்மைகள் இருக்கா, நாங்கள்லாம் ரைட் சைடில் குத்து இருக்கோமே அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது ஆயுர்வேதத்துலேயும் அறிவியல் காரணங்களும் சொல்லப்பட்டது இப்படி லெஃப்ட் சைடில் மூக்குத்தணும்னு சொல்லிட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் மூக்குத்தலாம், அந்த காலத்துலலாம் இரு பக்கமும் மூக்குத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பக்கம் மூக்குத்தணும்னா ரொம்பவே சிறப்பு. பொதுவாகவே நான் உங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், இந்த மோதிரம் அணியிறது, இந்த வளையலெல்லாம் அணியிறது, அப்புறம் மற்ற அணிகலன்களெல்லாம் அணிந்து கொள்வது பெண்கள் ஒரு கையில் சொல்லுவாங்க நமக்கு, ஆண்கள் ஒரு கையில். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இடது கையில் அணியணும்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வலது கையில் தான் அணியணும்னு சொல்லுவாங்க. பெண்களுக்குரிய பாகம் இடது பாகம், ஆண்களுக்குரிய பாகம் வலது பாகம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதற்கு காரணம் இருக்குது. இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய மூளை வந்து சிறப்பாக செயல்பட்டால் குடும்பத்தை சிறப்பாக கொண்டு போக முடியும். அது அப்படி சிறப்பாக செயல்படணும்னா இந்த இடது கையில், இப்போது நம்ம லெஃப்ட் ஹேண்டை ஆக்டிவேட் பண்ணோம், இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து அணிகலன்கள் எல்லாம் அணிந்தோமே, ஆனால் நம்ம ரைட் பக்கம் இருக்கக்கூடிய மூளை வந்து சிறப்பாக செயல்படும். இந்த ரைட் சைடில் அணிகலன்கள் அணிந்தோமே ஆனால், அதை ஆக்டிவேட் பண்ணோமே ஆனால், அந்த கைக்கு வேலை அதிகமாக கொடுத்தோமே ஆனால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மூளை வந்து சிறப்பாக செயல்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இப்படி பெண்களுக்கு இப்படின்னு பிரித்து விட்டுருக்காங்க. ஆனால் இரண்டு பக்கமுமே சரிசமமாக செயல்படணும், அப்போ தான் ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பக்கம் மூளை மந்தமாக இருந்தால் கூட நமக்கு ஆபத்து தான் இல்லையா. ரெண்டுமே சிறப்பாக செயல்படணும்னு தான் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி ரெண்டு பக்கமும் அணிஞ்சிருப்பாங்க. ரெண்டு கைகள்லையும் பார்த்தீங்கன்னா கை நிறைய வளையல் போட்டிருப்பாங்க, இந்த மோதிரங்கள் எல்லாம் போட்டுருப்பாங்க. பழைய காலத்து படம் எல்லாம் எடுத்து பாருங்கள் நீங்கள், மோதிரங்கள் வந்து இன்னைக்கு நான் இது போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த காலத்துல எல்லாம் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நிறைய மோதிரங்கள் இந்த கையில் இந்த கையில எல்லாம் போட்டுப்பாங்க. பழங்காலத்து படங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. இந்த இரண்டு பக்கம் மூக்குத்தின்னோடனே எனக்கு எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு ரெண்டு பக்கம் மூக்குத்தி அழகு, அவங்கள போல் நான் இதுவரைக்கும் யாரையும் பார்த்ததில்லை, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இந்த இரண்டு பக்கம் மூக்குத்துனதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூளைப்பகுதியை சிறப்பாக வேலை செய்யணும், ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மூளைப்பகுதியும் வேலை செய்யணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மூக்குத்துறதுனால கண் பார்வை நல்லா இருக்கும், இன்னொன்று காது நல்லா கேட்கும். இது பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படும், மறதி தன்மை இருக்காது, சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இத்தனை நன்மைகள் நம்ம இந்த மூக்குத்துறதுனால இருக்குது. நீங்கள் ரெண்டு பக்கம் மூக்குத்துலேன்னாலும் ஒரு பக்கமாவது கட்டாயம் குத்திக்கோங்க. மூக்குத்திக்கிட்டு தங்கம் அல்லது வெள்ளி உலோகத்தில் நீங்கள் மூக்குத்தி போட்டுக்கோங்க. அது வளையமாக இருந்தாலும் சரி, இல்லை மூக்குத்தியாக இருந்தாலும் சரி, யாருக்கு என்ன பிடிச்சி அது போட்டுக்கோங்க. ஆனால் மூக்குத்தி தான் பார்க்கவே அழகா இருக்கும். எங்களுடைய மகள்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க எட்டாவது படிக்கும் போதே மூக்குத்தி விட்டுட்டோம். அணிகலன்களை பொறுத்த வரைக்கும் அது வளையலாகட்டும், இல்லை மோதிரங்களாகட்டும், இல்லை கடிகாரமாகட்டும், மூக்குத்தி ஆகட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம தங்கம் அல்லது வெள்ளியில் தான் அணியணும். அதற்கும் காரணம் இருக்குது. ஏன்னா அந்த தங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியது, தங்கமும் வெள்ளியும். அதனால தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தனி சப்ஜெக்ட், உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப பேசி நிறைய பெரிய சப்ஜெக்டாக போயிடக்கூடாது இல்லை. இதில் இன்னொரு செய்தியும் நான் சொல்லி ஆகணும். இத்தனை நேரம் நம்ம அறிவியலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அறிவியல் காரணங்கள் என்னென்னு பார்த்தோம். ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது நம்ம அந்த காலத்தில் கட்டாயம் மூக்குத்தணும்னு சொல்லுவாங்க. அப்படி மூக்குத்துறது பார்வதி தேவிக்கு நம்ம மரியாதை செலுத்தக்கூடியது. அப்படி மூக்குத்துறதுனால பார்வதி தேவிக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஆசிகள் நமக்கு சீக்கிரத்தில் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பார்வதி தேவி இந்த காது குத்துறது, மூக்குத்திக்கிறது, சீமந்த பிரதேசத்தில் புட்டு வைக்கிறதெல்லாம் கணவருக்காக நாம் செய்யணும்னு சொல்லிட்டு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த காலத்தில் மூக்கட்டாயம் குத்துவாங்க, பார்வதி தேவிக்கு பிரியமானவளாக இருக்கணும்னு சொல்லிட்டு செய்வாங்க. இந்த மூக்குத்துறது பார்த்தீங்கன்னா இதற்கு இது ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது, அனைத்து மதத்தினரும் மூக்கட்டாயம் குத்தலாம். ஏன்னா அறிவியல் காரணங்கள் நிறைய இருக்கு இல்லையா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கணும்னா கட்டாயம் மூக்குத்தணும்னு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் செல்வம் தங்கிறதுக்கும் மூக்குத்துறதுக்கும் என்ன அப்படி ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூக்குத்துறதுனால நம்ம மங்களகரமாக இருப்போம். ஒன்று கணவருடைய ஆயுள் பெருகும் அப்படின்றது இருக்கு இல்லையா, நச்சு வாயு வந்து வெளியில் போயிடும், அப்போ கணவருடைய ஆயுள் பெருகும், நல்ல காற்றை தான் அவருக்கு கொடுக்க போகிறோம் இணையும் பொழுது. அப்போது கணவருடைய ஆயுள் பெருகும், அவருடைய ஆயுள் திடகாத்திரமாக இருந்தால் அவர் நிறைய வேலை செய்யும், அதாவது நல்ல வேலை செய்ய முடியும், நல்ல பொருள் ஈட்ட முடியும். அதனால் நமக்கு
அம்மாவுக்கு ஐஸ்வர்யத்துக்கு குறைவே இருக்காது. இன்னொன்று, ஒரு பெண் மூக்குத்திக்கிட்டு மங்களகரமாக இருந்தாலேயானால் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டை தேடி வருவாள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் மூக்குத்துணும்னு நினைக்கிறவங்க எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, இந்த பதிவை பார்த்த உடனே மூக்குத்திக்கோங்க. இந்த பதிவை பார்க்குற நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளை ஷேர் பண்ணுறதுனால நம் பண்பாடு கலாச்சாரம் அழிந்து போகாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். இந்த இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் யாராவது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற பயத்தில் இருக்காதீங்க. கட்டாயம் உங்களுக்கு பொருள் கிடைக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். ஏன்னா கொரோனா வைரஸ் காரணமாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்க, ரொம்ப அதிக கால தாமதமாக ஆகாது. முடிஞ்சளவு நாங்கள் சீக்கிரத்தில் அனுப்பி வைப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக நாங்கள் அனுப்பி வைப்போம். அந்த அதில் மட்டும் ஒரு துளி கூட சந்தேகம் யாருக்கும் வரக்கூடாது. நான் வந்து எப்படி இருக்கணுன்றது எனக்கு தெரியும் இல்லையா, எப்படி சுத்தபத்தமாக அனுப்பணுன்றது எனக்கு தெரியும். அதனால் அதை பற்றி கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னொன்று, கொரோனா வைரஸ் பற்றி வேண்டாத வதந்திகள் வந்ததுன்னா அதை பார்த்துட்டு பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஒரு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க மென்டல் டார்ச்சராக இருக்குது இது, எந்த பக்கம் திரும்பினாலும் கொரோனா வைரஸ் இப்போது நமக்கு வந்து அங்கே போகாதீங்க, பொது இடங்களில் போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, இந்த ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தற்காப்பு இருக்குதான். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய என்னமோ ஆயிடுச்சோ ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு யாரும் பயப்படாதீங்க. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் மூக்குத்தி பற்றி தகவல்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.